சொல்லுவாங்க தாய் தந்தையோட நடக்க வேண்டிய ஒழுக்கங்கள் ஆக முக்கியமானது. அவர்களுக்கு முன்னால நாங்க சத்தத்தை உயர்த்த கூடாது முதலாவது. இரண்டாவது அவங்க பேசும் பொழுது காது தாழ்த்தி கேட்கும். எவ்வளவு ஒழுக்கம் இஸ்லாத்துல இருக்கு. மூன்றாவது அவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளும். நீங்க நடைமுறைப்படுத்துறது இல்லாத உங்களோட சில நேரம் 60-70 வயசாகி ஆலோசனை சொல்லுவாங்க. முதல் கேட்கும், நடைமுறைப்படுத்துறது. இரண்டாவது அவங்க சின்ன பிள்ளைத்தனமா பேசலாம், எதிர்த்து பேசக்கூடாது. மூன்றாவது நாலாவது அவர்களை இறக்க கண் கொண்டு பார்க்க வேண்டும், கோவ கண் கொண்டு பார்க்க கூடாது. நாலாவது ஐந்தாவது அவங்க பேசும் பொழுது நாங்களும் சேர்ந்து நல்லதை பேசும், நல்லதை சேர்ந்து பேசும். ஆறாவது எப்பொழுதும் புகழும், எப்பொழுதும் என்ன செய்யணும், அவங்களோட மிஸ்டேக் தான், ஆனா முன்னுக்கு நாங்க இகழ்ந்துட்டு இருக்க கூடாது. ஏழாவது சந்தோஷமான அவர்களுடைய செய்திகள்ல நாங்களும் கலந்து கொள்ளும். எட்டாவது அவர்களுடைய தவறான கருத்துக்களை பரப்பக்கூடாது. எல்லா வாப்பா உமாவும் சரியா பேச மாட்டாங்க, பிள்ளைய பேசுவாங்க, அதை நாங்க பிடிச்சிட்டு பரத்திட்டு இருக்க கூடாது. ஒன்பதாவது அவர்களுடைய நண்பர்கள் இருக்கிறாங்களே, நண்பர்களிடத்துல வாப்பா உமா புகழ்ந்து பேசும், அது அவங்களுக்கு சந்தோஷத்தை தரும், கேள்விப்பட்டா. பத்தாவது எப்பொழுதும் உங்களோட பேச்சை கேட்கிறேன் என்ற இந்த நிலப்பாடை தெரிவிக்கும். பதினோராவது அவங்க சில நேரம் வயது முதிர்ந்தவங்களாக மாறும் பொழுது ஒரே பேச்ச பல தடவை பேசுவார், முகத்தை சுழிச்சிடக்கூடாது. பன்னெண்டாவது கடந்த காலங்களில் நோவினை தரும் நிகழ்வுகள் இருக்கும், அதை ரிப்பீட் பண்ணக்கூட. வாழ்க்கை எப்படியும் ஒரு ஆள் 70 வருஷம் வாழ்ந்தார் என்றா எவ்வளவு நோவினை தர சம்பவங்கள் இருக்கும், அதை ரிப்பீட் பண்ணி அதை திரும்ப திரும்ப பேசி நோவினை படுத்த கூடாது. பதிமூன்றாவது அவர்களுடைய உள்ளத்தை நோகடிக்க கூடிய பேச்சுகளை தவிந்து கொள்றது. பதினான்காவது அவர்களோடு உட்காரும் பொழுதும் கண்ணியமாக உட்காருது. பதினைந்தாவது அவர்களுடைய சிந்தனைகளை குறைக்கும் அளவுக்கு பேசாமல், எவ்வளவு தூரம் இஸ்லாம் ஒவ்வொன்றுக்கும் சம்பவம் சொல்லலாம், ஆதாரம் சொல்லலாம், அதுக்கு நேரம் இல்லை. இது ஒழுக்கங்கள், அதபுகள். பதினாறாவது அவர்கள் பேசும் பொழுது பேச்ச துண்டிக்க கூடாது, பேச விட்டுறோம். பதினேழாவது அவங்களோட வயதை மதிக்கும். பதினெட்டாவது அவர்களுக்கு முன்னால அவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டக்கூடாது. பத்தொன்பதாவது அவர்கள் செல்லக்கூடிய நசிஹத்துகள், வழிகாட்டல்கள், உபதேசங்களை கபூல் செய்யும். இருபதாவது நீங்களும் உங்களுடைய பெற்றோரும் இருக்கிறீங்க, அந்த இடத்துல அவங்களை தலைவராக்கிறோம். நீங்க பெரிய படிச்சவர் தான், ஆனா நீங்க அந்த இடத்துல தலைமத்துவத்தை வகிக்க கூடாது, ஏன்னா அவங்களுக்கு அது அவமானமாக மாறிவிடும். இருபத்தி ஓராவது அவர்களுடைய சத்தத்துக்கு மேல் எங்களுடைய சத்தத்தை உயர்த்தக்கூடாது. இருபத்தி இரண்டாவது அவர்களுக்கு முன்னால் நடக்கக்கூடாது. நடந்து போறீங்க, அவங்கள முன்னால் நடக்க வைங்க, பின்னால் நீங்க நடந்து போய் மகன் தானே நீங்க. இருபத்தி மூன்றாவது அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்னால் நீங்கள் சாப்பிடக்கூடாது, அவங்க சாப்பிட்டதுக்கு பிறகு சாப்பிடும். இருபத்தி நாலாவது ஓர கண்களால் அவர்களை பார்க்க கூடாது. இப்படி பார்க்கிற ஓர கண்ணால் அது கேவலமான பார்வை, சரியாக பார்க்கும், நேராக பார்க்கும். இருபத்தி ஐந்தாவது தகுதி இல்லாவிட்டாலும் அவர்களை புகழவன். நீங்க படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டீங்க, கோடீஸ்வரன் ஆயிட்டு, வாப்பா படிக்கல, வெள்ளாம செய்யறவர், வயக்கார், அதுக்காக அவமானப்படுத்திட கூடாது. தகுதி இல்லாவிட்டாலும் அவர்களை உயர்த்த வேண்டும். இருபத்தி ஆறாவது அவர்களுக்கு முன்னால் காலை நீட்டக்கூடாது. இருபத்தி ஏழாவது அவர்களுக்கு ஏச்சி வாங்கி கொடுப்பதற்கு காரணியாகிவிடக் கூடாது. ஒரு அம்மா விழு தேசுறான், வாப்பா விழு தேசுறான், ஏன் நாங்க ஏசுறதுக்கு காரணமாகிட்டோம். இருபத்தி எட்டாவது எப்பொழுதும் துவா, ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ் சின்ன வயசுல இரக்கம் காட்டி வளர்த்தத போல அவர்கள் மீது நீ இரக்கம் காட்டியா அல்லாஹ். இதை விட பெரிய துவா இல்ல, அல்லாஹ் சொல்லி தந்த துவா இது. இருபத்தி ஒன்பதாவது அவங்களுக்கு முன்னால டயர்ட காட்ட, எனக்கு டயர்டா இருக்குது, கஷ்டமா இருக்குதுன்னு காட்டக்கூடாது. ஏன், உங்களை பெற்றெடுக்கிறது இதை விட டயர்ட சுமந்தவங்க அவங்க. முப்பதாவது ஏதாவது தவறு நடந்துட்டா சிரிச்சிடப்பட, மனசு உடைஞ்சிரும், அவங்களால தவறு நடந்துச்சு சிரிச்சிடக்கூடாது. முப்பதாவது முப்பத்தி ஓராவது அவங்க எங்களிடம் பணிவிடை கேட்பதற்கு முன்னால் பணிவிடை செய்ய வேண்டும், கேட்கறதுக்கு முன்னால பணிவிடை செய்ய வேண்டும். முப்பத்தி இரண்டாவது அடிக்கடி தூரத்துல இருக்கிறீங்க, அடிக்கடி ஜியாரத் செய்யும், சந்திக்கும், போய் பார்த்துட்டு வரணும், காலையிலேயோ மாலையிலேயோ ஒரு நாளைக்கு ஒரு தரமோ
மாதத்துக்கு ஒரு எப்படி வசதியோ பார்க்க வரோம். 33வது பேசிக்கொண்டிருக்கும் பொழுதும் அழகான வார்த்தைகள்ல பேசோம். 34வது அவர்களுக்கு மிக விருப்பமான பெயர்கள் கொண்டு அழைக்கணும். 35வது உலகத்தில் எல்லா வஸ்துக்களையும் விட எல்லோரையும் விட அவர்களும் உட்படுத்த 35 ஒழுக்கமும் பெற்றோருக்கு நாங்க செய்யும். இதை வச்சு தான் அல்லாஹ் வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இயா வபில் வாலிதைனி இஹ்சானா அல்லாஹ்வை இபாதத் செய்ய தாய் தந்தை நல்ல முறை நடந்து கொள். எவ்வளோ இஸ்லாம் இந்த 35 செய்யற ஒருவன் தண்ட வாப்பா உம்மாவ மடத்துல சேப்பானா? இஸ்லாத்துல இருக்கிறதா மடம்? தாய் தந்தைய மடத்துல வளர்க்கிறதா வீட்டுல மாளிகையில வளர்க்கிறதா? இஸ்லாத்துல இல்ல, தாய் தந்தைக்கு மடத்துல சேர்க்கிறது ஆகப்பெரிய துரோகி. இவன் முஸ்லீம் அல்ல. இவன் தாய் தந்தைய கொண்டு போய் கோழி கூட்டுல வளர்க்கிறோன்னு இருக்க பெரிய பங்களால இருக்கிறான் மகன் மகள் தாயின் தந்தையும் கோழி கூட்டுக்குள்ள குடில்ல சரியா வளர்க்கலையே, அவனுக்கு மார்க்கத்தை கொடுக்கலையே. அவன் மார்க்கத்தை கொடுக்காதது எங்க வச்சிருக்கிறான் தாயை தந்தையை கோழி கூட்டுல? எத்தனையோ பேர் கோழி கூட்டுல மௌத்தான உம்மா பாப்பா மாறு. அதனால இந்த ஆயத்தில் அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கிறார். சீ என்று கூட சொல்லக்கூடாது என்றால் வேற விடயங்கள்ல மிக கவனமாக இருக்கும். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் உலாஇகல்லதீனா ஹக்க அலைஹிமுல் கவுல். இப்படி பேசுறாங்களே தாய் தந்தைய பாச்சி என்று, கியாமத்தெல்லாம் இல்ல, இவங்களுக்கு நரகம் கடமையாகிவிட்டது.